ஆண்டவரும் அருமிரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனியலாத நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று. ஆமென். அது நமக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். அதை நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நன்மையாக நம்முடைய கரங்களிலே அது தரப்போகிறார். விசுவாசத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு நாம் பாடி ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையால் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்ற பாடல் எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல். கரங்களை தட்டி நம் வீடுகளிலே எந்த இடங்களிலே இருக்கிறோமோ அந்த இடங்களில் ஒரு மனதோடு நாம் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்வில் செய்வாராக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை காத்த தேவன் இனியும் நம்மை காக்க வல்லவர். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை நினைத்திருக்கிற நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த கால்களை தளர விடாதபடி வலுவ விடாதபடி நம்மை காக்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் ஜனம் என்று சொல்லி இருக்கிறார். ஆவிக்கு இஸ்ரவேல் நம்மை அழைத்திருக்கிற தேவன் அவர் நல்லவர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி. ஆமென். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிதம் வழி நடத்தும். ஆமென். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கு. கரங்களை தட்டியும் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா நம் கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே,
जीवन नन्मैक्किरुवैतोडर्ंदिडवेम् कीळ्पडिवोम् देवसायलाय मारिडुवोम् वेदवसनम् कीळ्पडिवोम् देवसायलाय मारिडुवोम् अल्लेलूया देवनुक्के अल्लेलूया कर्तरुक्के अल्लेलूया परिशुद्धर्के अल्लेलूया राजनुके अल्लेलूया देवनुके अल्लेलूया कर्तरुके अल्लेलूया परिशुद्धर्के अल्लेलूया राजनुके वानत्तिल अडयालं तोन्रिडुमे येसु मेघत्तिल वंदिडुवार वानत्तिल अडयालं तोन्रिडुमे येसु मेघत्तिल वंदिडुवार नामुम अवरुडन सेर्ंदिडवे नम्मै आयत्तमाक्किकोल्वोम नामुम अवरुडन सेर्ंदिडवे आमेन नम्मै आयत्तमाक्किकोल्वोम अल्लेलूया देवनुके अल्लेलूया कर्तरुके अल्लेलूया परिशुद्धर्के अल्लेलूया राजनुके अल्लेलूया देवनुके अल्लेलूया कर्तरुके अल्लेलूया परिशुद्धर्के हालेलुया राजनुके हालेलुया हालेलुया நம்முடைய காலடிகளை வழுவவிடாதபடி காக்கிறது என் தேவனுடைய கிருபை ஹalleluya கடந்த நாட்கள் மட்டுமல்ல வருகிற எல்லா நாட்களிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்க போகிறது ஹalleluya இந்த வருடம் முழுவதும் தேவ கிருபையால் நிரப்பப்பட போகிறோம் ஒரு மனதோடு நம்மை ஆராதிக்கும் பொழுது தேவ கிருபை அதிகமாய் நம்மை நிரப்ப போகிறது ஹalleluya ஹalleluya இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது ஹalleluya கர்த்தர் நல்லவர் நாம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நல்லவர் என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவேன் என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவேன் எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ யோனாவை போல் நான் அடிதட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே யோனாவை போல் நான் அடிதட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே ஓடி போனாலும் தேடி வந்தீரே மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே ஓடி போனாலும் தேடி வந்தீரே மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சா நான் எங்கே ஓடுவேன் என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சா நான் எங்கே ஓடுவேன் எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே
பேதுரு போல உம்மை தெரியாதென்று மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே துரோகம் செய்தாலும் தூக்கிவிட்டீரே மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே துரோகம் செய்தாலும் தூக்கிவிட்டீரே மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே என்னை மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சா நான் எங்கே ஓடுவேன் என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறச்சா நான் எங்கே ஓடுவேன் எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியும் சேர்ந்து எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் ஹல்லேலூயா சிலுவையிலே நமக்காக தான் எல்லாவற்றையும் சகித்தார் ஜீவனை விட்டார் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் ஒரு சமூகத்தை விட்டு விலகுகிற அனுபவத்தில் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் நேசிக்கிறேன் இயேசு உன்னை நேசிக்கிறார் அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய அன்புக்கு அளவே இல்லை அவர் நம்மில் வைத்த சிநேகம் அனாதி சிநேகம் ஹல்லேலூயா டே கண்களை மூடி சமூகத்தை விட்டு விளக்குகிற அனுபவங்கள் என்னுடைய வாழ்வில் இருக்குமானால் இப்பொழுதே அதை அறிக்கையிடுகிறேன் சொல்ல முடியுமா அன்பு தேவ ஜனமே நம் இருக்கிறது கடைசி காலம் யாரை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கம் போல உன் வகை தேடி சுற்றித் தருகிறான் நீ விழுந்து விட்டாயோ விளிம்பில் இருக்கிறாயோ இன்னும் கர்த்தருடைய நேசக்கரம் உனக்கு முன்பாக இருக்கிறது உன்னை தேடி ஒரு மந்தையில் தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடின மேய்ப்பனை போல பரலோக தகப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறார் உன் இதய கதவை தட்டுகிறார் இந்த நாளில் ஆகிலும் அவருடைய இதயத்தை இயேசுவுக்கு கொடுப்பாயா அப்படியே கண்களை மூடி பரலோக தேவனுக்கு முன்பாக நீ இருக்கிறது போலவே கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவர் அவர் கரத்தில் எடுத்து உன்னை சுத்திகரித்து தம்முடைய மகனாக தம்முடைய மகளாக அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ எங்கே ஓடுவே உங்க சமூகத்தை விட்டு உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ 2021 ஆண்டு முழுவதும் உன்னுடைய சமூகத்தை விட்டு நீ விலகி இருக்கலாம் தேவ அன்பை விட்டு விலகி இருக்கலாம் அவருடைய கரத்தை விட்டு விலகி இருக்கலாம் 2022 ஆயிற்று அத்த நீடிய பொறுமையோடு உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அன்பு மகனே மகளே அன்பு சகோதரா சகோதரே உன்னை நேசிக்கிற அந்த பரலோக தகப்பனுடைய கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் உன் ரட்சிப்பை குறித்து உன் ஆத்துமாவை குறித்து நீ கவனமாய் அவரிடம் திரும்ப இப்பொழுதே இந்த நேரத்தை பயன்படுத்து அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் மிகுந்த இரக்கமுள்ளவராய் பிதாவினிடத்தில் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறாரே அந்த பரலோக தகப்பனிடத்தில் நீ சேரும் பொழுது கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை உன் வாழ்வில் ஆசீர்வாதமாக்கி தருவாரே உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறாரே அதை ஒருவனும் பூட்டாதபடி என் தேவன் உனக்காக திறந்து வைத்திருக்கிறார் இதுவே தருணம் உன்னை ஆசீர்வதிக்கிற
இந்த பரலோக தேவனுக்கு இரண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஹalleluya hallelujah அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே சுயந்து சொல்லுங்க உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது இரண்டு கரங்களை விரித்தவர்களாய் கிருபையால் என்னை நடத்தி செல்ல ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் தயவாய் என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே அன்பால் என்னை அணைத்துக் கொள்ளுங்க என் ஆத்ம நேசரே என்று நம் ஆத்மாவை பாதாளத்துக்கிருந்து விலக்குகிற சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்து சொல்லுங்க அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம் நீ எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல உன் இருதயம் பரலோகத்தை நோக்கி இருக்கிறதா என்பதை கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா நீ எப்படிப்பட்ட அழுக்கான அனுபவத்தில் இருந்தாலும் உன் இருதயத்திலே நொறுங்கொண்டவனாய் நான் பாவி என்று தன்னையே நிதானித்து பார்த்து ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று ஒரு சிறு பிள்ளை போல தேவனுடைய சமூகத்தில் நின்று நீ கதறுவாயானால் ராயக்காரன் மார்பிலே அடித்து உன் தலையை உயர பார்க்க துணியாமல் தன்னை தாழ்த்தினானே அதே போல உன்னை நீ தாழ்த்துவாயானால் ஒருவேளை கடந்த நாட்களில் நீ ஊழியம் கூட செய்திருக்கலாம் கத்தரை விட்டு பின்வாங்கி போனாயோ உன் இல்லாமை இயலாமை நிமித்தம் நீ கர்த்தருடைய கரத்தை விட்டாயோ உனக்காக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி நன்றி உடைய கரங்களை உயர்த்தி கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பால் என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே சேர்ந்து சொல்லுவோமா கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்ம நேசரே இயேசுவே என் நேசரே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குது எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்பா உங்க தோல் மீல நான் சாயன ஆண்டுகிறேன் உங்க மார்போடு நான் சாயன ஆண்டுகிறேன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்பதை அறிவேன் என்று சொல்கிறவர்கள் திரும்பவுமாக என்னை கட்ட உம்மால் கூடும் என்று விசுவாசம் உள்ளவர்கள் என் வாழ்வை மீண்டுமாக துளிர்விட உம்மால் செய்யக்கூடும் என்று அப்படியே நம்புகிறவர்கள் சொல்லுங்க ஆண்டவரே உங்க இருதய துடிப்பை நான் கேட்கணும்ப்பா ஆண்டவரே உம்மோடு என்ன நெருங்கணும் ஆண்டவரே இழந்து போன அந்த ஆதி அன்பு மீண்டும் என் வாழ்வில் வேண்டும் என்று சொல்கிறவர்கள் ஒரு விசை யோசித்து பாருங்கள் எல்லாவற்றையும் சகித்தாரே எல்லாருடைய அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரே ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும் ஆண்டவரே இந்த நேச விந்தையான இந்த அன்புக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று ஒப்பு கொடுப்போமா கர்த்தர் இந்த ஆண்டில் உன் வாழ்வில் அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் இப்பொழுது திறப்பார் இப்பொழுது திறப்பார் அதை ஒருவனாலும் பூட்ட முடியாதபடி என் தேவன் திறக்கிறார் என் தேவன் திறக்கிறார் என் தேவன் திறக்கிறார் ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே
Thank you Jesus. உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட உமை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட உமக்குள்ளே மறைந்திட உம்மேலே படர்ந்திட சொல்லுவோம் அப்பா உமக்குள்ளே மறைந்திட உம்மேலே படர்ந்திட இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட இந்த 2022 ஆண்டு முழுவதுமாக ஆண்டவரே ஒரு கொடி போல உம்மை நாங்கள் படர்ந்திட உமக்குள்ளே நிலைத்திட இந்த கிருபை தாங்குப்பா என்று கேட்போமா அவர் சொன்னதை செய்கிறவர் வாழ்க்கையில் உள்ள ஈருள் மனிதர்களை மூடுகிற காரிருள் ஜனங்களையும் இந்த பூமியையும் மூடலாம் கர்த்தர் சொல்கிறார் உன்மேல் நான் உதிப்பேன் என்று ஹாலேலூயா ஹாலேலூயா உன்மேல் உதிக்கிறார் உன்மேல் அந்த வெளிச்சம் வருகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் வாழ்வில் உள்ள இருள் அகன்று போகிறது இயேசுவின் நாமத்தில் உன் மார்பில் அடித்து கொண்டு அப்பா என்று கதறுகிற என்னை மன்னிங்க என்று புலம்புகிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் திறந்த வாசலை கத்தர் இப்பொழுது தருகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை தேவ கரம் செய்கிறது இயேசுவின் நாமத்தில் ஹாலேலூயா ரெண்டு கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இயேசுவே என்னேசுவே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே அப்படியே கர்த்தர் நடத்த போகிறார் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை ஹல்லேலூயா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் தேவ கரம் இறங்கின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த ஆராதன் வேளையில தேவாதி தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டு தேவ கிருபையின் கரம் தொட்டு வாழ்வை துளிர்பட செய்த கிருபைக்காக ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்கிற கிருபையை ஒவ்வொருவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கே மகிமை உமக்கே மகிமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா Alleluia Ah Alleluia Ah Alleluia Ah Alleluia Amen நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே எங்களை அழைத்து வந்தவர் எங்களுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் கால்களை வலுவாதபடிக்கு எங்கள் கால்கள் சறுக்காதபடிக்கு இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவரே பரலோகத்தை நோக்கி கரை திரை பிழையற்றவர்களாய் அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க எங்களை நடத்தி கொண்டு போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் அளவில்லாமல் கொடுத்து இந்த ஆண்டு முழுவதும் மோடு இணைந்திட உமக்குள்ளாக வளர்ந்திட உமக்கு உமோ ஆண்டவரே மீது படர்ந்திட கிருபை கொடுப்பீராக எங்களை தாழ்த்துகிறோம் மீண்டும் எங்களோடு பேசுங்க உடைய மெல்லிய சத்தத்தை அபிஷேகம் இருந்த வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க எங்கள் உணர்வுடைய எங்களை ஆயத்துப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்
தாழ்த்துகிறோம் எங்களை வெறுமையாக்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புதிய ஆண்டுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் முதல் வாரத்தை கடந்து இரண்டாவது வாரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் முன்பதாகவும் கர்த்தரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே பாருங்கள் சூழ்நிலைகளை பார்க்கும்போது மீண்டும் ஊரடங்கு அமலுக்கு வருகிறது வைரஸ் வியாதியினாலே பலவிதமான பாதிப்புகள் தேசத்தில் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அச்சம் இருக்கிறது பரவ தொடங்கிவிட்டது ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம் சபைகளிலே ஆராதனை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது கவனத்திலே கொள்ளுவோம் ஜபத்தோடு நாம் மேற்கொள்ளுவோம் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் இந்த நாட்களில் ஒரு வசனத்தோடு கூட உங்கள் மத்தியில் நிற்க நான் விரும்புகிறேன் வாசிப்போம் யோசுவாவின் புத்தகம் 1:9 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இருக்கிறார் என்றார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யோசுவாவோடு தேவனாகிய கர்த்தர் பேசின ஒரு வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் சூழ்நிலை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராக நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய தாசனாகிய மோசே 120 வயதிலே தேவனுடைய வார்த்தையின்படி திடீரென்று மரிக்கிறான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய கண்கள் இருளடைந்து போகவில்லை சரீரத்தில் பலம் குன்றி போகவில்லை ஆனாலும் அது தேவனுடைய சித்தமாக இருந்தது அவன் மரித்தான் இந்த சூழ்நிலையில் யோசுவாவும் ஜனங்களும் திகைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களை வழிநடத்திய தலைமன் மரித்துவிட்ட அந்த சூழ்நிலையில் இனி நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு தயக்கம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது பலவிதமான சிந்தனைகளும் கேள்விகளும் அவர்களுக்குள்ளே எழும்புகிறது இனி எப்படி நாங்கள் கானானை சுதந்தரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அச்சமும் பய உணர்வுகளும் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது எப்படி கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் ராஜ்யங்களை மேற்கொள்வது எப்படி பலவிதமான கலக்கமான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கும்போது தான் கர்த்தர் அவனிடத்தில் சொல்கிறார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே அவனுக்கு சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் விதமாக பேசுவது உண்டு பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நாட்களிலே யூதர்களுக்கு பயந்தபடினால் சீஷர்கள் எல்லாம் ஒரு அரை வீட்டை பூட்டி கொண்டு அங்கே அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் கலங்கி தவித்தார்கள் மனதளவிலே மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இப்படி ஆயிற்றே என்று சொல்லக்கூடிய துக்கம் ஒரு பக்கம் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கேள்வி ஒரு பக்கம் யூதர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய அச்சம் ஒரு பக்கம் கலங்கி தவித்துக் கொண்டிருந்த அவர்கள் நடுவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றினார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை தடப்படுத்தினார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு சபையாக இருக்கலாம் ஒரு சபையிலே ஒரு குறிப்பிட்ட தலைவன் மரணமடையும் போது அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சி உண்டாகிறதுனாலே ஏதோ ஒரு காரியம் அங்கே சம்பவிக்கிறதுனாலே சபையின் ஜனங்கள் சோர்ந்து போகலாம் அடுத்து என்ன செய்வது என்று சொல்லக்கூடிய கலக்கம் நமக்குள்ளே காணப்படலாம் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய எண்ணம் காணப்படலாம் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் குடும்ப தலைவன் மரித்து போகிறதுனாலே அல்லது தலைவி மரித்து போகிறதுனாலே குடும்பத்தில் ஒரு பிள்ளை மரணமடைந்து போகிறதுனாலே குடும்பத்துக்குள்ளே பல்வேறு விதமான துக்கங்களும் வேதனைகளும் இருக்கும் சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒரு மகன் திடீரென்று மரித்து விடும்போது அந்த குடும்பம் தத்தளிக்கிறது துக்கப்படுகிறது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அச்சம் அவர்களை கவி பிடிக்கிறது ஆனால் உண்மையாகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு நம்மை தேடி வந்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் அன்பான தேவனுடைய ஜனமே இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம்
அநேக குடும்பங்களிலே கடந்த வருஷங்களில் அனுபவித்த பாதிப்புகள், நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் உண்டு. அவற்றை குறித்த சிந்தனைகள் வரும்போதெல்லாம் சோர்ந்து போவோம். வருங்காலம் இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ. கடந்த நாட்களில் ஒரு சகோதரியை சந்தித்தேன். போன வருஷம் கொரோனா வந்தபோது அவருடைய புருஷன் மரித்து விட்டார். அவர் ஒரு போதகர். இப்பொழுது மகன் அந்த சபையை நடத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. மகன் தான் இப்பொழுது சபையை நடத்தி கொண்டிருக்கிறான். அவர்கள் சொன்னார்கள், ஏன் இப்படி சம்பவித்தது எனக்கு தெரியவில்லை. என்னுடைய புருஷனை நினைக்கும் போதெல்லாம் நான் துயரப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். ஆனால் ஒன்று, தேவன் என்னுடைய மகனை கொண்டு இந்த ஊழியத்தை கட்டுவார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பமாகட்டும், சபையாகட்டும், ஊழிய குழுமாகட்டும், இழப்புகள் ஏற்படும் போது, நெருக்கங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நாம் கலங்கி தவிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகின போதுதான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே நாம் சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய இந்த சம்பவத்திலிருந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் நிதானிக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பமாகட்டும், ஒரு சபையாகட்டும், ஒரு ஊழிய குழுவாகட்டும், தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எதேச்சையாக எதுவும் சம்பவிப்பதில்லை என்று அநேகர் அமிதமாக சிந்திப்பது உண்டு. ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விடும்போது, அல்லது ஒரு சபைக்கோ ஒரு குடும்பத்திற்கோ திடீரென்று ஒரு பாதிப்பு உண்டாகும் போது, ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்போம். இது நம்முடைய இயற்கை, மனுஷ சுபாவம். ஆனால் வேதத்தில் இந்த பகுதிகளை நாம் தியானிக்கும் போது நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால், கர்த்தர் முழுமையான திட்டங்களை வைத்து தான் நம்மை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் தனிப்பட்ட விதத்தில் திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், யாத்திராகமத்திலே 3:7 தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததானே பாரமாய் சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் பார்த்தார், அவர் கேட்டார், அவர் அறிந்தார். இந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்குள்ளே கொண்டு போக விரும்பினார். 8 வாசிக்கும் போது இவ்விதமாக வாசிக்க முடியும், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏபியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்தார், தமக்கென்று அவர்களை சுதந்திர விதமாக தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் படக்கூடிய வேதனைகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் வடிக்கிற கண்ணீரையும் காணுகிறார். உடனே இவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாக கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார் என்று சொல்லி இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை விடுவிக்கவும் அவர்களை காணாமலே சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான ஒரு முழுமையான திட்டம் கர்த்தருக்கு இருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலே உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவர்களை எகிப்திலிருந்து விடுவிப்பது அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி. இன்னொன்று, அந்த ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு சென்று எபூசியரும் எமோரியரும் குடியிருக்கிற அந்த தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பது ஆண்டவருடைய திட்டத்தின் இரண்டாவது பகுதி. பாருங்கள், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் முதலாவது மோசேயை அழைக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுபோலதான் நம்முடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு முழுமையான திட்டம் உண்டு. நம்முடைய சபையை குறித்து கர்த்தருக்கு ஒரு முழுமையான திட்டம் உண்டு. ஒருவேளை சில நிர்பந்தமான சூழ்நிலை நிமித்தம் சபையில் தத்தளிப்புகள் உண்டாகலாம். சில நிர்பந்தமான காரியங்கள் நம்முடைய சபையிலே சம்பவிக்கிறதுனாலே சபையார் சோர்ந்து போகலாம். பாருங்கள், ஒரு குடும்பத்திலே ஏதோ ஒரு மரணமோ அல்லது ஒரு ஏதோ ஒரு இழப்போ, நாம் எதிர்பாராத ஒரு தீய சூழ்நிலையை வரும்போது நாம் கலங்கி போவது உண்மைதான். ஆனால் ஒன்று நிச்சயம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு முழுமையான திட்டத்தை வைத்திருந்த தேவன் நம்மையும் குறித்து ஒரு முழுமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம், கலங்கி தவிக்க வேண்டாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கடந்த வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஆயிற்று.
இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய கேள்வி உங்களில் அநேகருக்குள் இருக்கலாம். கடந்த வருஷத்தில் என்னோடு கூட வாழ்ந்த என்னுடைய பிள்ளை என்னோடு கூட இல்லை, என்னுடைய புருஷன் இல்லை, என்னுடைய மனைவி இல்லை, இனி என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் நடத்துவது என்று சொல்லக்கூடிய கேள்விகள் உங்களுக்குள்ளே காணப்படலாம். நிச்சயமாக கலங்கி தவிக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்வை குறித்து ஒரு முழுமையான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில் ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்ததுனால கலங்கி தவிக்கிற ஊழியக்காரர்கள் இங்கே இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை குறித்து தானே முழுமையான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். சில வேளைகளிலே நாம் சோர்வடையத்தக்கமான நிகழ்ச்சிகள் வரலாம், சூழ்நிலைகள் வரலாம், வார்த்தைகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு முழுமையான திட்டத்தை வைத்திருந்தார். இங்கே சொல்லும்போது சொல்கிறார், அவர்களை எகிப்திலிருந்து விடுவிக்கவும், இரண்டாவது சொல்கிறார், கானானிலே அவர்களை சேர்த்து கொள்ளவும் நான் இறங்கினேன். அப்போ அவருடைய முழுமையான திட்டம் அதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது நாம் பார்ப்போமேயானால் அந்த திட்டத்திற்கு ஆண்டவர் சிலரையும் பயன்படுத்துகிறார். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த தம்முடைய முழுமையான திட்டம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒரு சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தம்முடைய முழுமையான திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய அச்சம் உங்களுக்குள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி அல்லது பிரயோஜனப்படுத்தி அல்லது அவர்களை கொண்டு இந்த குடும்பத்தை அவர் நிச்சயமாக கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. சொர்ந்து போக வேண்டாம். தேவன் ஒரு குடும்பத்தை குறித்து, ஒரு சபையை குறித்து, ஒரு ஊழிய குழுவை குறித்து திட்டங்களை ஏற்படுத்தும் போது யாரை கொண்டு எவ்விதமாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைப்பது போல தேவன் நினைப்பதில்லை. அவருடைய ஆதீனத்தில் சில திட்டங்களும் ஆலோசனைகளும் உண்டு, சில தீர்மானங்கள் இருக்கிறது. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்குள்ளே கொண்டு சேர்ப்பதற்காக மோசேயை அழைத்தார். மோசே, மோசே என்று சொல்லி ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார். நமக்கு தெரியும் இந்த மோசேயை குறித்து தான தேவனுடைய திட்டம் என்ன. நம்ம எல்லாரும் பொதுவாக சிந்திக்கிறோம், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் மோசேயை அழைத்தார். உண்மைதான். ஆனால் மோசேயை குறித்த பிரத்யேகமான திட்டம் என்ன சிந்தித்து பார்ப்போமேயானால் யாத்திராகம 3:10 அதுக்கான பதில் இருக்கிறது. நாம் வாசிக்கலாம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். பாருங்கள், மோசேயை அழைக்கும் போது ஆண்டவர் இந்த அழைப்பிலே ஒரு மிக முக்கியமான திட்டத்தை அவனோடு கூட விவரிக்கிறார். நம்ம எல்லாரும் பொதுவாக சிந்திக்கிறது, மோசே கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக மறித்து விட்டானே, அவன் செய்த பாபமோ, இந்த சிந்தனை நமக்குள்ளே உண்டு. பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறவர். மோசையை அழைத்த போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். பாருங்கள், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா. இதுதான் அவனை குறித்த தேவனுடைய சித்தம். அவனுடைய வேலை என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராக நடத்துவது மட்டும்தான். சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல மோசேயை அழைக்கிறார். மோசே முதலாவது தன்னுடைய இயலாமையை சொல்கிறான், இறுதியிலே ஒத்துக்கொள்கிறான். மோசேயை பார்வோனிடத்திலே கர்த்தர் அனுப்புகிறார். பல சம்பவங்கள் நமக்கு தெரியும். பாருங்கள், இறுதியிலே 430 முடிந்த அன்றைய தினத்திலே அவர்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள். வாசியை கேட்போம், யாத்திராகமம் 12:41. 430 முடிந்த அன்றைய தினமே, 430 முடிந்த அன்றைய தினமே, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்கள், 430 ஆபிரகாமினுடைய சந்ததி ஆகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 உபத்திரவப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் மோசே தேவனுடைய தட்டத்தை விட்டு சற்று விலகி சென்றபடியினால் 30 அதிகமாக அவர்களது துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. தேவ திட்டத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தேவ திட்டத்தை விட்டு பின்மாறி போகும்போது, விலகி செல்லும்போது அவனுக்கு மட்டுமல்ல அவன் சார்ந்திருக்க குடும்பத்திற்கும் உபத்திரவம்.
அவன் சார்ந்திருக்கிற குழுவுக்கும் உபத்திரமும் அவன் சார்ந்திருக்கிற சபைக்கும் உபத்திரமும் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 430 ஆண்டுகளை முடித்து அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்றைய தினத்திலே தலையீட்டுகள் மூலமாக ஆண்டவர் தலைச்சன் சங்காரம் என்று சொல்லி சொல்கிறோம். தலையீட்டுகளை ஆண்டவர் கொண்டு போடுகிறார். பார்வோன் பயந்து போய் அவர்களை விடுதலையாக்கி விடுகிறார். பாருங்கள், இவ்விதமாக அவர்கள் எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். மோசேயை குறித்து ஆண்டவர் திட்டமிட்ட அல்லது தீர்மானித்த காரியத்தில் ஒரு பகுதி முடிந்துவிட்டது. மோசே இன்னும் வழி நடத்துகிறான் ஜனங்களை. வழி நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டங்களில் ஒன்று அல்லது தீர்மானம், சித்தம். பாருங்கள், அடுத்து மோசேயினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த காரியங்களை கவனியுங்கள். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. செங்கடல் குறுக்கே இருக்கிறது. செங்கடலை கடந்து சென்றால் மட்டுமே வனாந்தரத்துக்குள்ளே போக முடியும். அதுக்கு பிற்பாடுதான் கானானை சுதந்திரிக்க முடியும். இது மோசேக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியும். ஆனால் முன்னே செங்கடல், பின்னே பார்வோனுடைய சேனை. கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஆலோசனையின்படி அவன் தன்னுடைய கையிலே கோலை எடுத்து கடலுக்கு நீராக நீட்டுகிறான். கர்த்தர் கீழ்காற்றை கட்டளையிடுகிறார். கடல் இரண்டாக பிளக்கிறது. ஒரு பெரிய சம்பவம் அங்கே சம்பவிக்கிறது நாம் பார்க்க முடியும். செங்கடலை கடந்து அவர்கள் ரெபிதிமில வருகிறார்கள். அங்கே அமலேக்கியரோடு யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஊரு மாறவனும் அவனுடைய கரத்தை தாங்குகிறார்கள். அவன் மலை உச்சியில் நின்று கொண்டிருக்கிறான். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யோசுவா யுத்தத்தை நடப்பிக்கிறான். நாம் பார்க்கிறோம் அப்படி ஒரு சம்பவம் அங்கே சம்பவிக்கிறது. அதுக்கு பிற்பாடு சீனாய் மலையிலே தேவனோடு கூட அவன் தரித்திருக்கிறான். 10 கற்பனைகளையும் நியாய பிரமாணங்களையும் பெற்றுக்கொள்கிறான். அதோடு கூட ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை அவன் பார்க்கிறான். எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்து விட்டான். பாருங்கள், திடீரென்று மோசேயினுடைய மரணம் சம்பவித்து விட்டது. உபாகம் 34 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே 120 வயதில் மரித்து போனார். அவருடைய கண்கள் இருளடையவும் இல்லை, பலன் குறையவும் இல்லை. ஆச்சரியமான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அவனை கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். அவருடைய சரீரத்தின் பலன் அவர்களுக்கு தெரியும். அவருடைய ஆவியிலே காணப்பட்ட உற்சாகம் அவர்களுக்கு தெரியும். அவனுடைய அர்ப்பணிப்பு அவர்களுக்கு தெரியும். அவனுடைய உண்மை நேர்மை அவர்களுக்கு தெரியும். கர்த்தர் மோசையோடு கூட இருக்கிறார் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். இந்த மோசே தங்களை கொண்டு கானானுக்குள்ளே கொண்டு சென்று கானானை தங்களுக்கு பங்கிட்டு தருவான் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு. ஏனென்றால் மோசேயை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன? எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவது மட்டும்தான் மோசேயை குறித்ததான தேவனுடைய திட்டம். அந்த அழைப்பின் வார்த்தையிலே ஆண்டவர் அந்த திட்டத்தை தான் விவரிக்கிறார். இப்போ அது நிறைவேறி முடிந்துவிட்டது. இனி கானானை பங்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தையின்படி அவன் மரித்து போகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஒரு முழுமையான திட்டம் இருந்தாலும் மோசேயை அழைத்த போது ஆண்டவர் சொன்னது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கைக்கு நீங்களாக்கி விடும்படி உன்னை நான் அனுப்புவேன் வா. இப்போ நீங்களாக்கி வந்தாகிவிட்டது. இனி கானானை சுதந்திரிக்க வேண்டும். இப்பொழுது இன்னொரு சாப்டரை கர்த்தர் வித்தியாசமாக எழுத விரும்புகிறார். மோசேயை அவர் எடுத்துக்கொண்டு யோசுவாவை அந்த ஸ்தானத்திலே தலைவனாக கொண்டு வந்து வைக்கிறார். அது அவருடைய திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. 30 அவனுக்காக துக்கம் கொண்டாடி அழுதார்கள். துக்கம் கொண்டாடுவது ஒரு முறைமை, துக்கம் கொண்டாடலாம். ஆனால் அழுவது உண்மையாகவே அவனை குறித்த ஒரு பாரமும் கவலையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு வந்த தங்கள் தலைவன் இப்பொழுது திடீரென்று வனாந்தரத்திலே மரிக்கிறான். பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறுகிறான். சுதந்திரிக்கப் போகிற கானான் தேசத்தை கர்த்தரவனுக்கு காண்பிக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் திடீரென்று மறித்து போகிறான். அப்போ ஜனங்களெல்லாம் கலங்கி தவிக்கிறார்கள். 30 அழுகிறார்கள். உட்கார்ந்து அழுது 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 தங்களுடைய தலைவன் மறித்து விட்டானே, இனி என்ன ஆகுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயம், கலக்கம், அமோசையை குறித்த துக்கம். இப்படி பல்வேறு நிலைமையில் ஒவ்வொருவருடைய இருதயம் உடைந்து போய் கிடக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் யோசுவாவை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், 30 ஆன பிற்பாடு கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்தி தம்முடைய திட்டத்தை அவனுக்கு விவரித்து பேசி அவனை கொண்டு கானானை பங்கிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் ஒரு குடும்பத்தை குறித்தோ, ஒரு ஊழிய குழுவை குறித்தோ, ஒரு சபையை குறித்தோ ஆண்டவர் ஒரு முழுமையான திட்டமைக்கும் போது சில குறிப்பிட்ட மனிதர்களை சில ஆண்டுகள்,
அல்லது சில காரியங்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்திவிட்டு தொடர்ந்துள்ள பகுதிகளை நிறைவேற்றுவதற்கு இன்னொரு மனுஷனையும் பயன்படுத்த முடியும் என்பதை நாம் இந்த இடத்துல நிதானிக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. கடந்த வருஷங்களிலே மிக முக்கியமான ஒரு போதகர் கொரோனா வியாதியினால் மரித்து போனார். அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சபைகள் உண்டு. ஆனால் அந்த போதகர் மரித்த வேளையிலே அவர்கள் எல்லாரும் கலங்கி தவித்தார்கள். அவர்கள் பத்திரிகைகள் எழுதியிருந்ததை நான் கவனித்தேன். மிகவும் எங்களுடைய தலைவர் போய்விட்டார், எங்களை நடத்தின எங்களுடைய தகப்பனார் போய்விட்டார், இந்த சூழ்நிலையில் நாங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி எழுதியிருந்தார்கள். ஹல்லேலூயா, தேவன் கைவிடவில்லை. அடுத்த சாப்டர், அடுத்த அத்தியாயம் யாரை கொண்டு எழுத வேண்டும் என்பதை கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். அடுத்த நிலையிலே இந்த ஊழியத்தை கொண்டு செல்வதற்கு யாரை எவ்விதம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமிடுகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்திலும் அப்படித்தான். குடும்பத்தில் மிக முக்கியமான ஒருவர் மரித்து போகலாம், அது குடும்ப தலைவர் மரித்து போகலாம், தலைவி மரித்து போகலாம், ஆனால் அந்த குடும்பத்தை குறித்த தேவனுடைய திட்டம் முழுமையாக நிச்சயமாக நிறைவேறும். அந்த மனிதனை, அந்த குடும்ப தலைவனை ஆண்டவர் என்று தமக்கென்று தெரிந்தெடுத்தாரோ, அவனுடைய அவனை சுற்றி ஒரு குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரோ, அந்த குடும்பத்திலே ஆண்டவர் நிறைய காரியங்களை வைத்திருப்பார். அவை எல்லாவற்றையும் என் தேவன் நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்றுவார். இன்று அநேகருக்கு அது புரியாதபடியினால் கலங்கி தவிக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே அன்பான தேவனுடைய பிள்ளையில் இந்த புதிய வருஷம் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய கலக்கமும் துக்கமும் இருக்கலாம். கர்த்தர் உங்களை அழைத்த போதே உங்களுடைய வாழ்வின் திட்டத்தை அவர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். கலங்கி தவிக்க வேண்டாம், அவர் நிச்சயமாக நடத்துவார். முடிவு உலகத்தின் முடிவு பெரியந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் முடிவு பெரியந்த நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை யாரும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் யோசுவாவை குறித்த தேவனுடைய திட்டத்துக்கு நாம் வருவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய காலம் முடிந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மனாந்தரத்திலே விட்டு செல்லவில்லை. மோசே மரித்து போனான், முடிந்தது இஸ்ரவேலுடைய வாழ்க்கை, அவருடைய இஸ்ரவேலுடைய பயணம் நின்று போயிற்று என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாதபடிக்கு ஆண்டவர் யோசுவாவை அந்த இடத்துல தலைவனாக உயர்த்தி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக பணிக்கிறார். அதைத்தான் நாம் யோசுவாவின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனமே, யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்திலே முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும் போது யோசுவாவை குறித்த ஒரு முழுமையான திட்டத்தை அங்கு விவரிக்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், மோசேயை அழைத்த போதும் மோசேயை குறித்ததான பகுதிகள், மோசே செய்ய வேண்டிய காரியங்களை அந்த அழைப்பிலே ஆண்டவர் கொடுத்தார். அதுபோல இந்த யோசுவாவின் புத்தகம் முதல் பகுதியிலே ஆண்டவர் யோசுவாவை குறித்ததான திட்டத்தையும் விவரித்து பேசுகிறார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும் கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் அவனை குறித்ததான திட்டம் என்ன? மோசே மரித்து போய்விட்டான், நான் உன்னை அழைக்கிறேன், நீ வா. நீ என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போ. அங்கு தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசுமா ஜனங்களை கானானுக்குள்ளே வழிநடத்த வேண்டும், கானானை கர்த்தர் யோசுவாவை கொண்டு பங்கிட்டவர்களுக்கு கொடுப்பார். இதுதான் திட்டம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரை குறித்தும் அவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, ஒவ்வொருவரை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இது பேசிக்கொண்டிருக்கிற என்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஏன் நானே அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் கொண்டிருக்கிற சித்தம், அவர் கொண்டிருக்கிற தீர்மானம், அவர் கொண்டிருக்கிற திட்டம் ஒருபோதும் மாறுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக அவர்களுக்கு மரணம் சம்பவிப்பதே இல்லை. மோசேயை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருந்தாரோ அது நிறைவேறிற்று, மோசே மரித்தான். அடுத்து யோசுவாவை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஆதீனத்தில் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரோ அதை யோசுவாவுக்கு தெரியப்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் கானானுக்கு போங்கள், அதை நீங்கள் சோதரித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய காலடி மிதிக்கும். மோசேக்கு சொன்னது போல நான் அதை செய்வேன், காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு தருவேன், உங்களுடைய எல்லைகள் மகா விஸ்தாரமாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஆலோசனையை கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் கலக்கத்தோடு துக்கத்தோடு ஒருவேளை காணப்படலாம். புதிய வருஷத்தை குறித்த பல கேள்விகள் இருக்கலாம். என்னுடைய தொழில் என்னவாயிற்று,
கடந்த நாட்களில் தொழில்துறையில் நான் மிகவும் பின்தங்கிவிட்டேன். படிப்பில் பின்தங்கிவிட்டது என்னுடைய பிள்ளைகள். என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சஞ்சலமும் துக்கம்தான் காணப்படுகிறது. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கலங்கி தவித்த போது யோசுவாவை எழுப்பி யோசுவா மூலம் அவர்களை கொண்டு சென்று பாலும் தேனும் ஓடுகிற கானானை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாரே. ஆனால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய சபையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய தொழிலே, உங்களுடைய படிப்பிலே, எல்லா இலைகளிலும் ஆண்டவர் விசாலத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா! கலங்கி தவிக்க வேண்டாம். பாருங்கள், இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மோடும் பேசுகிறார். வரும் நாட்களில் ஒரு விஸ்தாரமான திட்டத்தை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு விசாலமான நலமும் விசாலமான ஒரு தேசத்தை ஆண்டவர் வைத்திருந்தாரோ, அதே போல் நமக்கும் நலமும் விசாலமான ஒரு அனுபவத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை யோர்தானை போன்ற தடைகள் கடந்து வரலாம். யோர்தானை போன்ற தடைகளை நாம் இயேசுவின் நாமத்தில் கடந்து செல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், யோர்தானை கடந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல யோர்தான்களை நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் பாலும் தேன் ஓடுகிற அனுபவத்தை நாம் நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இந்த வருஷத்தில் ஆரம்ப பகுதியிலே மலைத்து போய் நிற்கிற உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை, சஞ்சலத்தோடு காணப்படக்கூடிய உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை, இனி என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லக்கூடிய ஐயப்பாடு காணப்படுகிறது அல்லவா, உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. நிச்சயமாக தேவன் உங்களுடைய குடும்பத்திலே இந்த புதிய ஆண்டிலே செய்யும்படியாக வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயமாக நிச்சயமாக நிறைவேறும். அதுவும் அது நிச்சயமாக பாலும் தேனும் ஓடுகிற காணானை போல உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா! ஆனால் அந்த திட்டம் முழுமையாக உங்களுடைய குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யோசுவாவை கொண்டு ஆண்டவர் அந்த முழுமையான திட்டத்தை நிறைவேற்றும் போது அவனுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார். அவன் கை கொள்ளும்படியாக சில ஆலோசனைகளை கொடுத்தார். அதை நாம் சிந்திக்கப் போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொன்ன முதலாவது காரியம் என்ன தெரியுமா? 1 அதிகாரம் 6 வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். பலன் கொண்டு திடமனதாயிரு. You are going to share the land to all Israelites. கர்த்தர் சொல்கிறார், பலம் கொண்டு திடமனதாயிர். முதலாவது அவனை தேற்றி பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கடந்த காலத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் உங்களுக்குள்ளே பாதிப்பை உண்டாக்கியிருக்கலாம். ஏதோ ஒரு சம்பவம் உங்களுக்குள்ளே மிகுந்த வேதனையை உண்டாக்கியிருக்கலாம். இனி வரக்கூடிய காலத்தை குறித்த பயத்தோடு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் முதலாவது உங்களை தேற்றி பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா! பாருங்கள், இங்கே சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாக இரு. ஒரு காரியத்தை சாதிப்பதற்கு திடமனது அவசியம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், மனோத்துக்கத்தால் ஆவி முறிந்து போம் பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போது மனம் ரொம்ப முக்கியம். மனதளவிலே நாம் பாதிக்கப்படுவோமேனால் நம்மால் ஒன்றும் சாதிக்க முடியாது. தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தாலும், தேவன் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாலும், கர்த்தர் நமக்கு நலமும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையை வைத்திருந்தாலும், அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் நம்மோடு கூட ஒத்துழைப்பு தர வேண்டும். நம்முடைய முயற்சியை காட்டிலும் நம்முடைய மனம் முக்கியம். ஆண்டவர் நாம் திடமனதாக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். புதிய சூழ்நிலைகள், வருங்காலத்தை குறித்த கவலைகள், எதிர்பார்ப்புகள், பயங்கள் எல்லாம் இருந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். கர்த்தரை பற்றி நம்பிக்கையினால் உண்டாகக்கூடிய தைரியத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 125:1 பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும், சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எந்த மனிதன் முழுமையாக கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்தாலும் அது அவனை அசைக்காது, அவன் அசைய மாட்டான். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் கர்த்தரிடத்தில் சில காரியங்களை சாதிப்பதிலே மட்டும் குறியாக இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், குறைவுகள் வரும்போது கலங்கி போவான். ஆனால் எந்த ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறானோ, அந்த நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீய சூழ்நிலைகள் வந்தாலும் அவன் கலங்கி தவிக்க மாட்டான். சீயோன் பர்வதத்தை போல அசையாது நிலைத்திருப்பான். அப்படி நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! யோபு பக்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைவுகள்,
எவ்வளவு பிரயாசங்கள், எவ்வளவு கண்ணீரின் அனுபவங்கள், எவ்வளவு இழப்புகள். ஆனால் அவன் கலங்கி தவிக்கவில்லை, கர்த்தரை நோக்கி கேள்விகளை கேட்கவில்லை, கர்த்தரை முறுமுறுக்கவில்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். ஹி அக்செப்ட் ஆல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதில் உறுதியாக இருங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை கட்டுவார் என்பதில் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்பதில் நம்பிக்கையாக இருங்கள். உங்களுடைய தொழில், உத்தியோகம், படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்பதில் நம்பிக்கையாக இருங்கள். அந்த நம்பிக்கையாக உண்டாகக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ளே உருவாகட்டும், உங்களுக்குள்ளே திடமனது உண்டாகட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுவான், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. எவ்வளவு அருமையான வார்த்தைகள். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனுஷங்கள் மாறலாம், எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடியினால் எனக்கு தாழ்ச்சி என்பதே வராது. அவனுக்குள் திடமனதுதான் அவனை ஒரு வெற்றி வீரனாக மாற்றிற்று. சங்கீதம் 16:8 அவன் சொல்லும்போது சொல்லுவான், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லுவான். அன்பான தேவனுடைய ஜனமே, நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை தர வேண்டும். முதலிடம் இயேசுவுக்கு, புருஷனுக்கு அல்ல, மனைவிக்கு அல்ல, பிள்ளைகளுக்கு அல்ல, கணவனுக்கு அல்ல. பாருங்கள், முதலிடம் இயேசுவுக்கு மட்டும்தான். இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கும்போது இயேசு நம்முடைய வலது பாரசத்தில் இருப்பார். அவர் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கும்போது அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் சம்பவியாது. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறும். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த நாட்களிலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், தயவு செய்து மனதளவிலே பாதிப்புக்கு இடம் தராதீர்கள், கேள்விகளை வைக்காதிருங்கள், சஞ்சலத்தை எடுத்து போடுங்கள், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள். கர்த்தர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வார், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுவார். கர்த்தருடைய திட்டம் அனாதியாய் அவர் கொண்டிருக்கிற சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய முழுமையான திட்டம் நம்மில் நிறைவேறுவதற்காக அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த தருணத்தில் அநேக விசுவாசிகள் ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, ஜபிப்பார்கள். நான் ஜெபித்தால் ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது, நல்லது. ஆனால் கர்த்தர் யோசுவாவிடம் சொன்ன வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற முழுமையான திட்டம் நம்மிலே நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம், யோசுவாவின் புத்தகம் 3:7 வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. அப்போ ஒன்றை தேவன் நம்மிலே நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு காரியம். புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், புதிய எதிர்பார்ப்புகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால், தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளாவிட்டால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போகலாம். ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கும் போது, அல்லது ஒரு முழுமையான திட்டத்தை நம்மிலே நிறைவேற்ற தேவன் விருப்பமாக இருக்கும்போது, அவர் எதிர்பார்க்கிற காரியம் அவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற கற்பனைகளின்படி வாழ்வது தான். ஹல்லேலூயா. 1:8 இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். தியானிப்பதை குறித்து அங்கே வருகிறது. கற்பனைகளை தியானிக்க வேண்டும் என்று பாருங்கள். அநேக வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிகள் தியானித்து கொண்டிருக்கிறார்கள், நல்லது. வாக்குத்தத்த வசனங்களை தியானித்து இந்த வாக்குத்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை எல்லாருக்குள்ளும் இருக்கிறது, நல்லது தான். ஆனால்
தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற கற்பனைகளை, அவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற வசனங்களை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதான் சங்கீதம் ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து எளிதராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவனுடைய செயல்களின் பலன் எம்பிதமாக இருக்கும்? அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனிதன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதை கை கொள்வானோ அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறும். ஹல்லேலூயானபடினால்தான் பேதுரு சொல்லும்போது சொல்வான், களங்கமில்லாத ஞானப்பாலாகிய கர்த்தருடைய வசனத்தின் மேல் மாஞ்சியாக இருங்கள். நம்முடைய மாஞ்சையெல்லாம் எதன் மேலே இருக்கணும்? உலகத்தின் பொருட்கள் மேலே அல்ல, கர்த்தருடைய வசனத்தின் மேலே. எந்த மனுஷனுக்குள் வாஞ்சை இருக்கிறதோ அவன் நிச்சயமாக கர்த்தருடைய வசனத்தை நேசிப்பான், இரவும் பகலும் தியானிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:165 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எந்த மனுஷன் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வேதத்தை, கர்த்தருடைய கற்பனைகளை வாசித்து தியானிக்கிறானோ அவனுக்குள்ளே ஆவியானவர் சமாதானத்தை வைக்கிறார். அவனுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட சஞ்சலம் இருந்தாலும், எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும், இந்த பயத்தை தூக்கி அகற்றிவிட்டு கர்த்தர் ஒரு பூரண சமாதானத்தை அவனுடைய உள்ளத்தில் வைக்கிறார். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கால்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தங்களை, வசனங்களை பெற்றிருக்கிற நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க வேண்டும், வசனத்தை கை கொள்ள வேண்டும். சங்கீதம் 112 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவருடைய கட்டளையில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். எந்த மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து கை கொள்ளுகிறானோ, எந்த மனுஷன் தேவ கற்பனைகளை கை கொள்வதிலே மிக முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டிருக்கிற திட்டங்கள் பரிபூர்ணமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். நான் நம்பியிருந்த ஒரு மனுஷன் இந்த குடும்பத்தை விட்டு அகண்டு போகலாம், ஊழிய குழுப்பை விட்டு அகண்டு போகலாம், சபையிலிருந்து மறித்து போகலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் கொண்டிருக்கிற திட்டம் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது, தேவன் யாரை தமக்கென்று தெரிந்து கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கையை குறித்த திட்டம் வைத்திருக்கிறார், அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வது. இரண்டாவது ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது கர்த்தர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு ஆலோசனைகளை தருவார். ஹல்லேலூயா. நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், ஊழிய பாதையில் பலவிதமான பிரச்சனைகள் நான் சந்திக்க நேர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு ஆலோசனைகளை தந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல் நம்முடைய ஊழியத்திலே அல்லது குடும்பத்திலே சபையிலே தேவன் கொண்டிருக்கிற பூரண திட்டம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக அதுக்கு விரோதமான சூழ்நிலைகள் வந்தால் கூட தேவன் நமக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். யோசுவாவின் நாட்களிலே தேவன் ஆலோசனை தருகிறார் என்பதற்கு சாட்சியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3:8 வாக்கியத்தை நான் வாசிக்க கேட்போம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவாவுக்கு ஆண்டவர் சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். பாருங்கள், யோர்தான் அவர்கள் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தடையாக விளங்குகிறது. அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு ஓடும். இந்த ஜனங்கள் யோர்தானை கடந்து செல்ல இயலாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மலைத்து நிற்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சில ஆசாரியர்கள் சுமந்து செல்கிறார்கள். அப்படி சுமந்து செல்கிற அந்த ஆசாரியர்கள் முதலாவது யோர்தானிலே இறங்க வேண்டும். அவர்கள் ஓரமாக இறங்கின உடனே அவர்கள் அங்கே தரித்து நிற்கும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொல்லி சொல்கிறார். நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய பெட்டி முதலாவது சுமக்கப்பட்டு வருகிறது. ஆசாரியர்கள் அதை சுமந்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. அந்த கரை ஓரமாய் அவர்களுடைய கால்களை வைத்த மாத்திரத்திலே மோசே அவர்களை பார்த்து சொல்கிறான், நில்லுங்கள். என்ன சம்பவிக்கிறது? யோர்தான் பாருங்கள், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் ஒரு குவியலாக நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது போல நின்று போனது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து செல்கிறார்கள்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ தேவன் வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு யோர்தான் அவர்களை தடை செய்ய போது ஆண்டவர் அதை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லக்கூடிய ஆலோசனை அவர்களுக்கு தருகிறார். எனக்கு அன்பான சகோதரா, பிரியமுள்ள சகோதரி, கர்த்தருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை அல்லது முழுமையான திட்டத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக யோர்தானைப் போல ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனைக்காக கெஞ்சுவீர்களே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த சமயத்துக்கேற்ற ஒரு ஆலோசனையை உங்களுக்கு தருவார். அந்த இடத்தை நாங்கள் எப்படி கடந்து செல்வது என்று சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். எரிகோ, அவர்கள் யோர்தானை கடந்து வருகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோவை ஒருவன் நடந்து செல்ல முடியவில்லை. எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிக்கலாம் 6:3 வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏழாம் நாளில் ஜனங்களுக்கும் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? ஜனங்கள் எல்லாரும் அந்த எரிகோ பட்டணத்தை தினமும் ஒருவேளை சுற்றி வர வேண்டும். கடைசி நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். அப்படி வரும்போது அவருடைய முன்னணியிலே ஊதும் எக்காலத்தை பிடித்து கொண்டு ஆசாரியர்கள் 7 பேர் செல்ல வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறை அவர்கள் எக்காலங்களை ஊதி ஜனங்களுக்கு கூட சுற்றி வர வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்றி வர வேண்டும். அலங்கம் இடிந்து விழும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். எதிர்பாராத ஒரு ஆலோசனை. ஒரு பெரிய கோட்டை, அது எப்படி தரைமட்டமாக்குவது இவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விசேஷமான ஆலோசனையை தருகிறார். இன்று அநேக விசுவாசிகள் உண்டு. கர்த்தர் ஒன்றை செய்ய சொல்லும்போது விஞ்ஞானத்தின் வழியாக சிந்தித்து பார்ப்பார்கள், இது நடக்குமா? அல்லது தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக அதை சிந்தித்து பார்ப்பார்கள், இது நடக்குமா? இன்னும் சிலர் மற்றவர்களுடைய அறிவை சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள், இது நடக்குமா? இங்கே அவர்கள் எதையும் யோசித்து பார்க்கவில்லை. கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் எக்காலங்களை ஊதி சுற்றி வந்தார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்து அதிலே உன் பிரவேசித்து நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லி நீ சொல்லும்போது யார் அதை பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. இங்கே எரிகோ அடைக்கப்பட்டதாக இருந்தது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். யோசுவாவின் மூலம் அதை பேசுகிறார். அவர்கள் இதை செய்கிறார்கள். எரிகோ இடிந்து தரைமட்டமாகி விடுகிறது. இப்பொழுது அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், முதலாவது எரிகோவை ஜெயித்து விட்டு அவர்கள் ஆயிலே யுத்தத்துக்கு செல்கிறார்கள். 36 பேர் வெட்டுண்டு மடிகிறார்கள். அதற்கு காரணம் ஆகான் என்று சொல்லி வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகானையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்கள் சுட்டரிக்கிறார்கள். பாருங்கள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2வது முறை ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக இவர்கள் யுத்தத்துக்கு செல்கிறார்கள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையே வை. நீ நேருக்கு நேர் யுத்தத்துக்கு போகிற நல்லது, ஆனால் நீ யுத்தத்துக்கு போகிற அந்த ஆயு பட்டணத்துக்கு பின்பகுதியிலே ஒரு பதிவிடை படையை வை. வெளியே தெரியாமல் ஒரு படை இருக்கட்டும். நீ முன்பக்கத்தில் யுத்தத்துக்கு போ, அவங்க பின்பக்கம் ஓடுவாங்க, பின்பக்கத்திலிருந்து அவங்க நெருக்கட்டும், பிடித்து கொள்வாய் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், யுத்தம் செய்வதற்கான ஆலோசனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை தேவன் போருக்கு படிப்பிக்கிறவர் மட்டுமல்ல, போர் செய்வதற்கான ஆலோசனையை தருகிறவர். இந்த குறிப்பிட்ட இடத்துல ஆயி பட்டணத்தில் இவர்கள் எப்படி ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கி அநேகம் கிறிஸ்தவர்கள் தேவ ஆலோசனைக்கு காத்திருப்பதில்லை, மனுஷ ஆலோசனையை தேடி செல்வார்கள். இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யலாம்? எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்யலாம்? இப்படி என்னுடைய குடும்பத்தில் சம்பவித்து விட்டது, நான் என்ன செய்யலாம்? இப்படி ஒரு இழப்பு எனக்கு நேர்ந்து விட்டது, நான் என்ன செய்யலாம்? ஆனால் இங்கே
அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆவியை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஆலோசனையை கொடுக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை காட்டுவேன், உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆலோசனை தருகிற தேவன், அவருடைய திட்டம் நம்மிலே பூரணமாய் நிறைவேறுவதற்கு அந்தந்த வேலைக்கு வேண்டிய ஆலோசனைகளை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியம் இருக்கிறது, கர்த்தர் நமக்காக செயல்படுவார். இறுதியாக ஒன்று, திட்டம் அவருடையது. அவர் தெரிந்து கொண்ட ஜனம் நாம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில வேளைகளில் அவரே டைரக்டாக அதில் இன்வால்வ் பண்ணுவார். இது நமக்கு புரிவதில்லை. அது எப்படி சாத்தியம்? சாத்தியம். கிபியோனிலே ஒரு யுத்தம் நடக்கிறது. 5 ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் இவர்களோட யுத்தத்துக்கு வருகிறார்கள். பாருங்கள் என்ன நடந்தது. 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான், பிற்பாடு சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து பேசினான், தரித்து நிற்கும்படியாக கட்டளை கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் நடுவானில் தரித்து நின்றது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 10:14 வாக்கியத்தை நாம் வாசிப்போம். இப்படி கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளை, எவ்வளவு அருமையான வார்த்தை இது. யோசுமா நம்மை போன்ற ஒரு பாடு உள்ள மனுஷன். இவன் கர்த்தரிடத்தில் முழுமையான நம்பிக்கை உள்ளவன், கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாதவன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவன், தேவ திட்டத்திற்கு உட்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளாக நடத்தி கொண்டு செல்கிறவன். அவன் ஒரு கட்டத்தில் கிபியோனில் யுத்தம் நடக்கிறது, நேரம் இருட்டு ஆக போகிறது, இருள் விழுகிறது. உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் யுத்தத்தில் ஜெயிக்கும் வரைக்கும் சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கும்படியாக கட்டளை கொடுக்கிறான். அதற்கு முன்பாக அவன் ஒன்றை செய்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை நோக்கி பேசினான். என்ன பேசியிருப்பான்? ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே இப்போது சூரியனுக்கு நான் கட்டளை கொடுக்க போகிறேன், சந்திரனுக்கு நான் கட்டளை கொடுக்க போகிறேன், நீர் உண்டு பண்ணிய சூரியன் சந்திரன், ஆண்டவரே என்னுடைய சொல் கேட்டு அந்த இடத்துல தரித்து நிற்க உதவி செய்யும் என்று சொல்லி கூறியிருப்பான். அதை சொல்லிவிட்டு அவன் சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து கட்டளை கொடுக்கிறான். அவைகள் தரித்து நிற்கிறது, இவர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு முன்னும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை, அதற்கு பின்னும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி யுத்தம் செய்தார்? 11 அதற்கான பதில் இருக்கிறது. அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் மானத்திலிருந்து பெரிய கற்களை விளப்பினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் வானத்திற்கு கட்டளையிட்டார், வானத்திலிருந்து கல்மழை விழுந்தது. அந்த கல்மழை விழுந்ததினாலே அநேகர் செத்துப்போனார்கள், சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். பாருங்கள், தேவன் என்னை குறித்து உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது அந்த திட்டத்திற்கு எதிராக மனிதர்கள் அல்லது சத்துருமாகிய பிசாசானவன் கடந்து வரும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நமக்காக செயல்படுவார், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய திட்டம் பிரதானம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலே ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய ஊழியத்தில் காணப்படக்கூடிய சூழ்நிலை, சபையின் சூழ்நிலை, தேசத்திலே காணப்படக்கூடிய சூழ்நிலைகள், வரக்கூடிய காலத்தை குறித்து ஒரு அச்சத்தை பய உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வசனத்தின்படி கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல பாதிப்புகளை மறந்து விடுங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தரிடத்தில் முழுமையான நம்பிக்கை வையுங்கள், பயத்திற்கு இடம் தராதிருங்கள், தேவன் திட்டமிட்டு செயல்படுகிறவன் என்பதை நம்புங்கள். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு முழுமையான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்வர்களாக இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய ஊழியத்தை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் தாருங்கள், இரவு பகல தியானியுங்கள், அதை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுகிறார் அதை கை கொள்ள முற்படுங்கள். அவர் உங்களுக்கு தரக்கூடிய கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். உங்களுக்காக அவர் செயல்படுவார், உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார்.
தேவையான இடத்துல உங்களுக்கு ஆலோசனை தருவார். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். கடந்த காலத்தின் துக்கம் உங்களை விட்டு மாறிப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறும். உங்களுடைய குடும்பத்திலே பரிபூர்ண சித்தம் நிறைவேறும். பாலும் தேனும் ஓடுகிற கானானை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இன்று வனாந்தர வாழ்க்கையாக இருக்கலாம். இன்று வனாந்தரத்தில் ஐயோ மோசை மறித்து போனானே என்று சொல்லி அங்கலாய் தந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஏதோ ஒரு துக்கத்தோடு வேதனையோடு நீங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கலாம். கலங்கி தவிக்காதிருங்கள். கர்த்தரிடத்திலே பாருங்கள். ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். தகப்பனே, நான் உண்மை நம்புகிறேன். சியோன் பர்வதத்தைப் போல் அசையாமல் இருக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். தாமிதைப் போல உண்மையே பற்றி கொண்டு வாழ நான் தீர்மானம் எடுக்கிறேன். எசேக்கியாவைப் போல உண்மை சார்ந்து வாழ நான் தீர்மானம் எடுக்கிறேன். இனி எந்த சஞ்சலத்துக்கு நான் இடம் தர மாட்டேன். உம்முடைய கற்பனைகளுக்கு நான் முழுமையாக கீழ்ப்படிவேன். நீர் எனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தரக்கூடிய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். நீர் எனக்கு தரக்கூடிய ஆலோசனைகளை நான் கைக்கொள்வேன். நீர் எனக்காக யுத்தம் செய்யும். நீர் எனக்காக வழக்காடும். நீர் என்னோடு கூட இரும். மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல என்னோடு கூட இருமாண்டுவரேன். நான் அதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய சபையை ஊழியத்தை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக இந்த வருஷம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விசேஷ அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு முன்பதாக அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட மாட்டார். நாம் ஜெபிக்கலாமா? நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, தர்மையான விலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். தேசத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது அநேகர் கலங்கி தவிக்கிறோம். எங்கள் சொந்த குடும்பத்திலே, சொந்த வாழ்க்கையிலே, சபையிலே ஏற்பட்ட நிகழ்வுகள் எங்களுக்குள்ளே பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறது. புதிய வருஷத்தை குறித்த அச்சம், வருங்காலத்தை குறித்த ஒரு பயம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று எடுத்து போட்டுவிட்டு நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே திடமனதை கட்டளையிட்டு விட்டபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்று தீர்மானம் எடுக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகளுக்கும் உம்முடைய வசனங்களுக்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த வருஷம், கடந்த வருஷத்திலே மனாந்தரத்தின் அனுபவங்களை கடந்து வந்தவர்கள் இந்த வருஷத்திலே பாலும் தேன் ஓடுகிற காணான அனுபவத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபைதார். நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்யும். தடைபடுத்துகிற யோர்தான்கள் விலகிச் செல்லட்டும். தடைபடுத்துகிற எரிகோகள் நிர்மூலமாகட்டும். தடைபடுத்துகிற ஆண்டவரை யுத்த வீரர்கள் போல, ஆண்டவர் தடைபடுத்துகிற பொல்லாத மனுஷர்கள், புறஜாதிகள், சத்துருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அகற்று போகட்டும். ஆண்டவர் பெரிய வெற்றியை தார், பெரிய ஆசீர்வாதத்தை தார். ஒவ்வொருடைய வாழ்வும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு காணானை சுதந்திரித்துக் கொண்டது போல கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாய் விளங்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நீர் அப்படியே செய்யப்போகிறபடினாலும் உமக்கு நன்றி. செய்தியை கேட்ட மக்களுக்காக ஒரு விசை கூட அடிமை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீர்மானம் எடுத்தார்களே அவர்களுக்காக ஒரு விசை கூட ஜெபிக்கிறேன். கர்த்தர் இறங்கி ஆசீர்வதியும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, மனாந்தரம் மாறி போய்விட்டது. காணானை சுதந்திரித்துக் கொண்டோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். புதிய ஆண்டு புதிய நன்மைகளை கொண்டு வரட்டும். கர்த்தருடைய நாம ஒவ்வொருடைய வாழ்வியலும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் என்னும் சதா காலமும் நம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.